வணக்கம் மக்களே, டீ கப் சேனல் உங்களை அன்பன் வரவேற்கிறது. இந்த மாதிரி வடை மாவு மீந்து போனால் அதில் நம்ம வடகறி எப்படி செய்கிறன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வடை மாவு நான் ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். அது கடலப்பருப்பு ஊற வச்சு செஞ்ச அந்த வடை மாவு. அதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெங்காயமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போது இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன சின்ன பொகடா சைஸோ இல்லை வடை சைஸோ எந்த சைஸ் வேணாலும் நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டு நம்ம இதை பொறிச்சு எடுக்கணும். மிதமான சூட்லேயும் பொறிக்கலாம், ஐ ஸ்பீட்லேயும் பொறிச்சு சின்ன சின்ன துண்டுகளாக இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடுங்க. இதே மாதிரி நான் 2 டைம்ஸ் போட்டு இந்த மாதிரி பாருங்கள் பொறிச்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எல்லா மாவும் நான் எடுத்து இந்த மாதிரி சுட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு ஒரு சோம்பு, கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, பாசி இலை, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துட்டு 4 வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிட்டே இருங்க. நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கங்க. 4 துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உடச்சக்கலை சேர்த்துக்குங்க. உடச்சக்கலை இருந்தால் உடச்சக்கலை, இல்லை எங்களுக்கு முந்திரி பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உடச்சக்கலை எடுத்துருக்கேன். இதை எடுத்துட்டு இப்போ இதை நம்ம இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா மயமயன்னு அரைச்சிட்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது இது அப்படியே இருக்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 4 தக்காளி போல் நல்லா பழமான தக்காளியை இதில் சேர்த்துப்போம். சேர்த்து அதையும் ஒரு பக்கம் நல்லா வதக்கி விடணும். பழமான தக்காளி எடுத்தால் தான் இது நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடகறி சாப்பிட்றதுக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு எவ்வளோ வேணுமோ, ஆல்ரெடி நம்ம வடை மாவுலேயே சேர்த்துருக்கோம், அதனால் தேவையான அளவுக்கு என்னவோ அது மட்டும் கலந்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோ. இதுக்கு நம்ம மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், இது எல்லாமே கலந்து விடுங்க. பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நம்ம நார்மல் வீட்டு மிளகாய்த்தூளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். கலந்துட்டு இதே நல்லா கலக்கி விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கிரேவியா, இல்லை எங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் வேணும்னாலும் திக்காகவும் நம்ம கலந்துக்கலாம். இது இப்போது நான் கொஞ்சம் எங்கள் 4 பேருக்கு தேவை, அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்து செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் இந்த நம்ம சுட்டு வச்சுருக்க வடையை இப்போ கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் அதை நம்ம ஒரு சின்ன சின்னதாக துண்டுகளாக ஆக்கிக்கலாம். நான் உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் உடச்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது நல்லா கொதிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நான் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சுட்டு வச்சுருக்க வடை எல்லாத்தையுமே அதில் சேர்த்து ஒரு கிளறி விட்டுருங்க. வடை போட்டதுமே ஆல்ரெடி அது வெந்தது இல்லையா, அதனால் நம்ம இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு.
இப்போ பாருங்கள் எந்த கான்ஸ்டன்ஸில் இருக்குது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம சூடாக இட்லி தோசை எதுக்கு வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.